மூணு பூட்டு போட்ட பெட்டி. இதை பற்றி துப்பு கொடுப்பவர்களுக்கு 5000 ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும். மூணு பூட்டு போட்ட பெட்டி. என் பேர் சாந்தி, மெட்ராஸ்ல இருந்து வரேன். சுந்தர் எங்க? சுந்தர் அவனுக்கு இந்த வீட்டுல தான கல்யாணம். ஆமா. டேய் மாப்ள, போ. நீங்க மாப்ள வீடு? ஆமா, மாப்ள வீடு. குடுங்க, நான் உனக்கு ரிலேஷன். உட்காருங்க. தேங்க் யூ. திருட்டு போய் எனக்கு ஒரு லெட்டர் கூட போடலீங்க. வெறும் இன்விடேஷன் தான் அனுப்பிச்சிருக்கான். வரட்டும் வரட்டும், அவன் தலையில நல்லா குட்டுரு. ஏன் அப்படி பாக்குறீங்க? அவனுக்கு நான் பொண்ணு விட்டு அத்தை பொண்ணு, அதுதான் உரிமையோட பேசுறேன். உங்களுக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லையே? நிச்சயமா இல்ல, பொண்ணு கூட உள்ளதா இருக்க. வாங்க தம்பி, வாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாலே வந்துட கூடாதா? கொஞ்சம் வேலையா போச்சு. யார் இந்த பொண்ணு? Who is this chap? எங்க மச்சனே, மாப்பிள வீட்டை சேர்ந்த பொண்ணு. அதான் அவள திமிரா பேசுதா? மிஸ்டர், நான் நினைச்சேன் இந்த கல்யாணம் செஞ்சு விட்டுறேன். ஐயோ, மாப்பிள வீடு குரங்கு தான் கோபுரத்து தாங்குறதா நினைச்சேன். நான் குரங்க? ஆமா, நான் குரங்க. பாருங்க, நாளே கொஞ்சம் கூட மேனேஜ் எல்லாம் பேசு. என்ன தம்பி, இது வந்து வராதுமா? என்ன அந்த பொண்ணு கிட்ட அப்படி பேசலாமா? நான் போறேன், நான் இப்போ போறேன். தாராளமா போட்டோம். மாப்பிள்ள வீட்டுல ரொம்ப கிரௌடா இருக்குமே. நான் தனியா இருந்துதான் பழக்கம். இந்த ஊர்ல ஏதாவது பெரிய ஹோட்டல் இருக்கு? ஹோட்டல்ல தங்க போறேன். நல்லா இருக்குமா? நான் ஏர் கண்டிஷன் ரூம்ல தான் இருந்து பழக்கம். அது வேற. எங்க வீட்டுல கூட ஏர் கண்டிஷன் இருக்கு. நீ இங்க தங்கலாம். இந்த பேக என் ரூம் போடா மேன். அதுக்கு வேலைக்காரர் இருக்காமா? நான்கு நாட்களுக்கு முன்னதாக வரவங்க பத்திரிகை நடிச்சிருந்தேன். ஒரு நாள் உன்னால கரெக்டா வந்து நிக்கிறேன். நான் இங்கே தெரிஞ்சவன். வாங்க 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 வாங்க. என் பொட்டாடி இருக்காள, சீக்கிரம் தொலைச்சி. அவளுக்கு நாக்கு கொஞ்சம் நீளம். என்னடி அவளை சமய கட்டில விடுறதா பெட்டர். கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் தொலைச்சி, சீக்கிரம் தொலைச்சி. நானே வெளியே இருக்கேன், நீ சமய கட்டில தான் இருக்க. அப்பப்ப என்ன வந்து கவனிச்சுக்கடே. பத்திரிகையில பெரிய பெரிய இடத்துல போட்டோம். எத்தனை நாளைக்கு தான் உண்மையை மூடி மறைக்க முடியும்? வேஷம் கலைய போகுது, போலீஸ் படையை திறந்து வரப்போகுது. நாம் நீயா? நீங்க என்ன சொன்னீங்க? விஜயான் நினைச்சு பேசிட்டேன். என்னமோ வேஷம் கலைய போதுன்னு சொன்னீங்களே, அது என்னது? அது ஒண்ணும் இல்ல, என் தங்கச்சியோட கல்யாணத்தை அதிகம் பேருக்கு சொல்லாம சிக்கனமா முடிச்சிடலாம். நானும் விஜயாவும் பேசிக்கிட்டோம். இப்ப பத்திரிகையில அக்கில் சங்கரனுடைய தங்கச்சி கல்யாணம்னு பெருசு பெருசா போட்டான். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்திரிகை அனுப்பல, அவங்களுக்கு தெரிஞ்சா தப்பா நினைச்சுக்குவாங்களே. அதுதான் நீங்க எதையும் மறைக்கிறீங்க. மறைக்கல, உண்மையை தான் சொல்றேன். பின்ன போலீஸ் படையை திரண்டு வர போதுன்னு சொன்னீங்க? போலீஸ் போலீஸ், எஸ் 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 போலீஸ். நம்ம மாப்பிள்ள பையன் எங்க வேலை செய்யறான்னு உனக்கு தெரியுமா? தெரியாதே. வாட், தெரியாதா? அவனுடைய அத்தை பையன் சொன்னேன். ஆமா, எனக்கு நிறைய அத்திங்க சார். ஒவ்வொரு அத்திக்கும் 4-5 பசங்க. யாரு யாரு எங்க வேலை செய்யறாங்கன்னு எனக்கு சரியா தெரியாது சார். இந்த பையன் வந்து, இந்த பையன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறான். கரெக்ட் கரெக்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதுதான் போலீஸ் படையே திரண்டு வர போதுன்னு சொன்னீங்களா? எஸ் கரெக்ட் கரெக்ட், அதனால தான் சொன்னேன். அம்மா, நீ ஏறும் பிள்ளை எப்படி வந்த? எனக்கு ஏர் கண்டிஷன் ரூம் வேணும்னு சொன்னேன். உங்க தங்கச்சி தான் இங்கேயே தங்கிக்கலாம் சொல்லிட்டாங்க. எங்க வீட்ல எல்லா ரூமும் ஏர் கண்டிஷன் தான் சார். எங்க வீட்ல இந்த ஒரு ரூம் தான் ஏர் கண்டிஷன். நீங்க வளசி, மாப்பிள்ள எப்படி பாத்தியா? பாத்தனே, கல்பனா புடுத்து வச்சுவா. தங்கச்சி கல்யாணம், அடுத்தது உங்களுக்கு தான். பெரியவளா பத்து கல்யாணம் செய்து வைக்கிற வரைக்கும் பொறுமையா இருப்பீங்களா? இல்ல நம்ம விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு மட்டும் என்ன, ஊருக்கே தெரிஞ்சு போச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கல்யாண தந்தையில சமாளிக்க முடியாதான்னுட்ட. இப்ப சமாளி சமாளி. யாரு பாது? புதுசா இருக்கு. அதே மாப்பிள்ள வீட்டு சொந்தக்கார பொண்ணு. பொண்ணுக்கு சொந்தம் அது சொல்லி வசமா எங்கிட்ட நீ மாட்டி நூட்ட. விஜயா,
நம்ம ரூம்ல தங்கி இருக்க அந்த பொண்ணு யாரு? மாப்பிள்ள வீட்டு சேர்ந்த பொண்ணா. ஏன் அவளை இங்க தகவல்? ஏர் கண்டிஷன் ரூம் வேணும்னு கேட்டா. உடனே அவளை காலி பண்ண. சங்க சொன்னதுக்கு அப்புறம் காலி பண்ண சொன்னா நல்லா இருக்கும். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இப்போ அந்த பெட்டியை அதை அங்கே மாத்தி தொலைக்க. ஏமா மாப்பிள விட. என்னது உன்னை பத்தி ஒண்ணும் சொல்லவே மாட்டேங்கறிய. நீயா மாப்பிள விடு விலாசம் என்ன? எத்தனை தடவை சார் சொல்றது? நான் தான் மாப்பிள விடுவேன். நீ மாப்பிள விட. இளைய இது மாப்பிள விடா, வந்து விசாரிப்பா. இங்க வா. இல்ல சார், பொண்ணு விடு, பொண்ணு விடு, பொண்ணு விட. எங்கிட்டயே சொல்றியா? ஏன் சார், நீங்க சாப்பிடலையா? நீ முதல்ல சாப்பிடுமா, மாப்பிள விடு. சங்கரா வாடா வா, உட்காந்து சாப்பிடு. இல்ல அப்புறம் சாப்பிடுறேன். வாயம்பா, உனக்கா நான் இலையை புடிச்சு வச்சிருக்க. அப்புறம் சாப்பிடுறேன்டா. ஐயோ, நீ சாப்பிட்டா தெம்ப வேலை எல்லாம் பார்க்க முடியும். முதல்ல சாப்பிடுறா, உட்காருண்ணா, சாப்பிடுங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு இலையை பிடிச்சுக்கோ. ஏய், யாரு பண்றான் பாத்தியா? சக்கரண்டா, கல்யாணத்தை பண்றவரே அவர்தான். அங்க ஒரு லட்டு வையே, இங்க ரெண்டு லட்டு வையே. கை கட்டு வாய் கட்டாம போச்சு. சேவரைய வராது, நான் இருக்கும், தள்ளி போயிடுறேன். நினைக்கிறீங்க நான் வந்த விஷயம் என்னன்னா, சில போட்டோக்கள் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பேர் போன பெண் கடிகள். இதுல எந்த பெண்ணும் உங்க பணத்தை திருடி இருப்பான்னு அடையாளம் சொல்ல முடியுமா? என்ன அப்படி பாக்குறீங்க? போட்டோவை பார்த்து சொல்லுங்க. இதுல யாரும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்காகத்தான் நான் வந்தேன். வர்றேன். இருக்க வந்தது நீங்க சாப்பிட்டு போயிடுங்க. நிச்சயம் நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு வர்றேன். இன்னைக்கு டியூட்டியில் இருக்கேன், வர்றேன். வயிற்று வலிங்கிறேன். பொதுவா பல்லுக்காவது மருந்து கொடுங்க. என்ன மாப்பிள, ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி கடைசியில கல்யாண ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? குவா குவா. ஆ,
முக்கியமான விஷயம் பேசணும். தாலி கட்ட சமயம், இப்ப எப்படி பேச முடியும்? தாலி கட்டுறதுக்கு முந்தி பேசியாகணும். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேச முடியாது. என்ன மிஸ்டர் சங்கரம், யார் இது? இந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு? ஒண்ணு இல்ல, என்னுடைய கட்சிக்காரன் சமயம் தெரியாம வந்து உயிரை வாங்குறான். நீங்க உட்காருங்க பாப்பா, என்ன பேசணுமா? அப்படிப்பட்டவருக்கு முன்னாலே பாக்குறியா? என்ன செய்ய நேரம்? யார்? ஏன் இந்த நேரத்தில் வந்து சொல்லப்படுறேன்? யாருன்னு சொல்லிக்க வேண்டாம்னு தான் இந்த ரவுண்ட் வில்லையும் காக்கி சட்டையும் மாட்டிட்டு வந்திருக்கிறேன். நீ யார் தெரியுமா? நான் சொல்றேன், சாதாரண வக்கீலா தொழில ஆரம்பிச்சு இந்த சின்ன வயசுலயே பேரும் புகழ் அடைஞ்ச பெரிய கிரிமினல் லாயர், நாணயமானவர், நேர்மையானவர், குணத்துல தங்க கம்பி, இறக்கத்துல இமயமலைன்னு எல்லாருமே சொல்றாங்க. தூக்குல தொங்க போன எத்தனை ஏழைகளை நீங்க காப்பாத்தி இருக்கிற தெரியுமா? எல்லாம் தெரியும் துரை. யுவர் கேரிங் கோல் டு நியூ கேசல். சபாஷ் துரை, நீ என்ன சொன்னேன்னு எனக்கு புரியல, ஆனா ரொம்ப அழகா சொன்னேன். இப்படி பேசிய கோர்ட்ல கேசலா ஜெயிச்சிடுறேன். என் டயத்தை வேஸ்ட் பண்ணாம மரியாதையா போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டு போக வைக்கட்டுமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? லைசன்ஸோட தான் வண்டி எடுக்கிறேன். என்னுடைய சர்வீஸ்ல ஒரு குழந்தைய கூட அடிச்சது கிடையாது. போன் பண்ணா எனக்கு தான் 5000 கிடைக்கும். அந்த 5000 ரூபாய் விஷயம் உனக்கு தெரியாதுல்ல துரை? ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால என்னாச்சு, ரயில்ல ஒரு பணப்பெட்டி கைமாறி போச்சான். 3 பூட்டு போட்டது. திருட்டு போன அந்த பெட்டியை பத்தி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு 5000 ரூபாய் இனாம் கொடுப்போம் அப்படின்னு போலீஸ்ல அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த பணப்பெட்டி என்ன ஆயிருக்கும் துரை? எனக்கு வீட்டு போனாத எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது. நீ எனக்கு ரொம்ப ஆத்திரத்தை உண்டாக்குற. உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் சேனல உட்கார்ந்து எனக்கு முன்னால வீடு பிடிப்பேன். சத்தியசந்தனா இருந்த வக்கீல் ஐயா முன்னாலே மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கணும். கண்ணான பார்த்த எங்கிட்டயே இல்லைன்னு சொல்ற உன் முன்னால பீடி பிடிச்சா என்ன தப்பு? எந்த ஆதாரத்தை வச்சு எதை எதையோ சொல்லிய டைத்தை வேஸ்ட் பண்றேன்? என்ன ஆதாரம்? ஆதாரம் இல்லாம இவ்வளவு பெரிய வக்கீல் கிட்ட பேச வருவனா? துரை, அன்னைக்கு நீ ஊர்ல இருந்து வந்த போது ஏன் டாக்ஸியில தான் கொண்டு வந்து உன்னை வீட்டுல விட்டேன். உன்னுடைய சாமான்கள் எல்லாம் எடுத்து உன் வீட்டு வேலைக்காரன் தலையில வச்ச போது அந்த பெட்டியில இருந்த விலாச அட்டை என் சட்டை பித்தாண்ட மாட்டிச்சு. அறுந்த நூல் பொட்டியோட போயிடுச்சு, விலாச அட்டை என் பாக்கெட்லயே தங்கிடுச்சு. இந்த பத்தியா தோறேன்?